நம்மளை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்க முடியாது. ஏன்னா என்னோட என்று ஆரம்பிச்சிருக்கேன். தமிழ்நாட்டு மக்கள் இருக்கு எனக்கு, அதனால 26ல நிச்சயமா அம்மாவினுடைய ஆட்சி இங்க தமிழ்நாட்டுல அமைப்போம். தனிப்பெரும் கட்சியாக அமைப்போம் அப்படிங்கறதையும் நான் இன்னைக்கு சொல்லிக்கிறேன். திமுக எதிரி அண்ணா திமுக, இது அனைவருக்கும் தெரியும். அவருக்கு ஏதாவது சொல்ல வேணும், விறுவிறுப்பான செய்தி பத்திரிகையிலேயும் ஊடகத்தில் வரணும், அதுக்காக அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா இல்லைன்னா மக்கள் அவர் மறந்துடுவாங்க, அதுக்காக இப்படிப்பட்ட கருத்தை சொல்லிட்டு இருக்காரு. அதை பற்றி நான் தெளிவாக சொல்லிட்டேன். இன்னைக்கு நம்முடைய வலைதளங்கள் வந்திருக்கு, படிச்சு பாருங்க. இன்னைக்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு இன்றைக்கு தனியாரிடமிருந்து இன்றைக்கு போக்குவரத்து ஊழியர்களை பணியமர்த்துவது கண்டிக்கத்தக்கது. இன்றைய தினம் நான் வந்து ட்விட்டரில் விட்டுருக்கேன். இத்தனை நாளில் யார் காப்பாற்றிட்டு இருக்கிறேன், இப்போ தான் காப்பாற்றி வந்திருக்காங்களா? இதுனா ரீஎன்ட்ரி என்ன, வேலைக்கு போகிறதா? எனக்கு வேலைக்கு போயிட்டு இருந்து ஒரு 3 வருஷம் நின்றுவிட்டு மறுபடியும் வந்து வேலைக்கு சேர்ந்துக்கலாம். 2021 என்ன சொன்னாங்க, நான் பொது வாழ்விலிருந்து விலகி விட்டேன்னு சொன்னாங்க. இப்போ ரீஎன்ட்ரிங்கிறாங்க. இத்தனை நாள் கட்சியை காப்பாற்றினது யார்? தொண்டன். பெற முடியாது, எப்படி பெற முடியும்? இப்போ நீட் தேர்வு குறித்து நீங்க ஒரு கேள்வி கேட்டுக்கிறீங்க. இன்னைக்கு 40 நாடாளுமன்ற பாண்டிச்சேரி உட்பட 40 நாடாளுமன்ற திமுக கூட்டணியை சேர்ந்தவர் வெற்றி பெற்றுக்கிறாங்க. கடந்த முறை 39-க்கு 38 பேர் வெற்றி பெற்றாங்க. அப்பொழுதாவது நாடாளுமன்றத்தில் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து நீட் தேர்வுக்கு ஒரு பரிகாரம் தேடிக்கலாம். அப்பவும் விட்டுட்டாங்க. இப்போ 40 நாடாளுமன்ற தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள், பாண்டிச்சேரி சேர்ந்தவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் திமுக கூட்டணிக்கு. இப்பொழுதாவது நாடாளுமன்றத்திலே தமிழ்நாட்டு மக்களுடைய குரலை அழுத்தமாக நாடாளுமன்றத்திலே தெரிவித்து அழுத்தம் கொடுத்து நீட் தேர்வுக்கு விலக்கப்பட வேண்டும். ஏன்னா அவளுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது, எங்கிட்ட அந்த அதிகாரம் இல்லை. வெறும் போராட்டம் பண்ணி இதெல்லாம் கண் துடைப்பு. இங்கே போராட்டம் பண்ணி என்ன பண்ணுறது? எந்த இடத்துல போராட்டம் பண்ணணுமோ அந்த இடத்துல போராட்டம் பண்ணணும். இதே காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தது, அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணியில் தான் இருந்தது. உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை மத்திய அரசு காலம் கடத்தியது. அதை கண்டித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற 37 பேர் ஒருமித்த கருத்தோடு தமிழ்நாட்டு விவசாயியுடைய கருத்தாக, தமிழ்நாட்டு மக்களுடைய குரலாக நாடாளுமன்றத்தில் ஒழித்து உச்சநீதிமன்ற தீர்ப்பை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று 22 நாட்கள் அவையை ஒத்திவைத்தோம். இது மக்களுக்கு செய்த தியாகம். ஓட்டு போட்ட மக்களுக்கு நாங்கள் விசுவாசமாக இருந்தோம். இன்றைய ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட மாடலாச்சு சொல்லி இங்கே போராட்டத்தை நடத்தி இதனால் என்ன பயன்? இப்பொழுது மக்கள் உங்களுக்கு அந்த வாய்ப்பை தந்திருக்கிறாங்க. மீண்டும் நாடாளுமன்றத்திலே இந்த நீட் விலக்கு, நீட் ரத்து குறித்து நாடாளுமன்றத்திலே 40 நாடாளுமன்றம் இருக்கிறீங்க, அதில் அது இந்தியா கூட்டணி அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கார். இந்தியா கூட்டணியில் அதிகமான இடங்களில் வெற்றி பெற்றுக்கிறீங்க, பல கட்சி சேர்ந்தாலும் வெற்றி பெற்றுக்கிறீங்க. அவர்களும் துணை கொண்டு நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுத்து நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு இந்த அரசு, விடியா திமுக அரசும் அதோட திமுக கட்சியுடைய தலைவர் திமுக கட்சியும் பாடுபட வேண்டும். பாஜக நான் தான் விளக்கம் கொடுத்துட்டேன். எங்க கட்சி பத்தி பேசுறதுக்கு அவருக்கு ஏன் அவ்வளவு பதற்றம், தோல்வி பயம் அவங்களுக்கு? அண்ணா திமுக களத்திலிருந்து விலகி இருக்குது. நீ ஏன் பயப்படுற? அண்ணா திமுக பத்தி நீ ஏன் கவலைப்படுற? கவலைப்பட வேண்டியது நாங்க. நீ ஏன் அவ்வளவு அக்கறை இருக்குது? உங்களுக்கு எதுக்கு பதற்றம்? ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல், விழுப்புரம் நாடாளுமன்ற தேர்தலில் விக்கிரவாண்டி தேர்தல் வருது, அதில் 6800 ஓட்டு தான் வெற்றி பெற்ற வேட்பாளருடைய அதிமுக வேட்பாளர் குறைத்த வாக்கு பெற்றிருக்கிறார். எங்களுடைய வாக்கு என்னென்னு தெரியும்.
ஆகவே இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடாததற்கு காரணம் நடந்து முடிந்த ஈரோடு தேர்தல் உங்களுக்கெல்லாம் தெரியும். எந்த ஊடகம் பத்திரிக்கையும் கேட்குறீங்களோ அதை யாரை பற்றியும் கேட்க மாட்டேங்கிறீங்க. இதே ஆர்எஸ் பாரதி பேட்டி கொடுக்குறார், ஒரு கேள்வி கேட்குறீங்களா? 36 இடத்துல கூடாரம் அமைச்சு, நான் தான் ஏற்கனவே சொன்னதை போல் ஆடு மாடுகளை பட்டியலை அடைப்பதை போல் வாக்காளை அழைத்து வந்து காலையில் அமர வைத்து மாலை விடுவிக்கிறாங்க. எங்கே போய் வாக்குகளை செந்திரிச்சு நாங்கள் வாக்கு கேட்குறது? ஆகவே தான் நாங்கள் இது இந்த தேர்தலில் புறக்கணிச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, இன்னும் ஆர்எஸ் பாரதி சொல்லலாம், இது மத்திய அரசு நடத்துகிற தேர்தல், மத்திய அரசு தான் தேர்தல் நடக்குது, மாநில அரசு அதிகாரி தான் தேர்தல் நடத்துகிறாங்க.